அவருடைய படத்துக்கு தானே செலவு பண்ணுறாங்க, அவருடைய படத்தை தானே கோலாகலமாக கொண்டாட. நடிகர் அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்களை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காட்டுமிராண்டித்தனம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதற்கு பதிலாக ரத்த தானம் பண்ணலாம், உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் அறிவிப்பு வெளியிட்டார். இதே சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க, அவருடைய ரசிகர்கள் வந்து மரக்கண்டு நடுறது, தலைக்கவசம் கொடுக்கறது போன்ற விழிப்புணர்வுகளை பண்ணுறாங்க. நள்ளிரவு காட்சிகள், அதிகாலை காட்சிகளை சினிமா நடிகர்கள் மாயையில் சிக்கி சீரழிஞ்சு போகிறாங்க போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கடைக்கு முன்னாடி அறிக்கப்பட்ட பாலை திருடுனது போய் ரோட்டில் போய்கிட்டு இருக்கு, பால் விநியோகம் செய்ய போய்கிட்டு வாகனத்தில் ஏறி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ரசிகர்கள் அந்த இடத்துல திரண்டிருக்காங்க. அவர் சொல்லலை, சொல்லாத விஷயத்தையும் அவங்க செய்கிறாங்க. அதை தடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார், தட்டி கேட்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். இப்போ கைது செய்யணும்னா சம்மந்தப்பட்ட இப்போ பால் திருடு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கைது செஞ்சாகணும். வலிமை படம் ரிலீஸ் ஆகும்போது பால் பாக்கெட்லாம் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது காலையில் சில இடங்களில் பால் பாக்கெட் எடுத்து அபிஷேகம் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? இந்த உயிரற்ற கட்டவுட்டுகளுக்கு பாலபிஷேகம் பண்ணி பால் வீணடிக்கிறத பார்த்திங்கன்னா, பால் ஒரு பக்கம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் இந்த இளைய சமுதாயம் எந்த அளவுக்கு சினிமா நடிகர்கள் மாயையில் சிக்கி சீரழிஞ்சு போகிறாங்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. பாலபிஷேகம் பண்ணுறோன்ற பேரில் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறது, 50 அடி 60 அடி 100 அடி கட்டவுட்னு வச்சு கட்டவுட்டுக்கு மேலே ஏறி பாலபிஷேகம் பண்ணுறேன்னு கீழே விழுந்து உயிரிழந்த நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட நடிகர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா பாலபிஷேகம் பண்ணுறதுக்காக எங்கள் பால்முகவர்கள் கடைகளில் தொடர்ந்து பால் திருட்டு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுட்ருக்கு. இது சம்மந்தமாகவும் நாங்கள் காவல்துறையில் புகார் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் காவல்துறை தரப்பில் நடவடிக்கை இல்லை அப்படிங்கும்போது தான் ஏன் சம்மந்தப்பட்ட நடிகர்கள்கிட்ட கோரிக்கையை முன்வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2016 முன்னாடியே நம்ம அதை முன்னெடுத்தோம். எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் முதல்ல வந்து கபாலி படம் வெளியிட்டு பண்ணும்போது தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சோம். அவர் சந்திக்க முடியலனாலும் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சுதாகர் சத்யநாராயணாவை ராகவேந்திரா மண்டபத்தில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து தலைவருடைய அவரை கவனத்துக்கு கொண்டு போக சொன்னோம். அவங்க கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா எப்படி இங்கே வலிமை படத்துக்கு கட்டவுட்டுக்கு பாலபிஷேகம் பாலை திருடி பண்ணக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கண்கூட பார்த்தோம். ஒரு குட்டியான வண்டியில் பால் விநியோகத்து போகக்கூடிய வாகனத்தில் பாலை திருடி லிட்டருக்கு 50 பைசா சொற்ப லாபத்தில் பால் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பால் முகவர்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் இது ஒரு அத்தியாவசியமான பணி. பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பால் கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பால் திருட்டில் ஈடுபடுறத நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. 2017 விவேகம் படம் ரிலீஸ் ஆனப்பவே நடிகர் அஜித்துடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்களை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சங்கத்து சார்பில் கோரிக்கை முன் வச்சோம். ஆனால் சுரேஷ் சந்திரா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நடிகர் அஜித் அவர்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் கிடையாது, அதனால் நாங்கள் அறிவிப்பு வெளியிட முடியாது, அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சிட்டாங்க. ரசிகர் மன்றம் இல்லைனாலும் இன்றைக்கி உலகளாவிய அளவில் அவருக்கு 500,000+ ரசிகர்கள் இருக்காங்க. அவர் படங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வரும்போது அதை ஒரு விழாக்குளமாகவே கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கு முழு பொறுப்பு சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தான். இன்றைக்கி கட்டவுட்டில் மேலே ஏறி பாலபிஷேகம் பண்ணுறேன்னு கீழே விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு பலன் வந்து சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தான் பொறுப்பை ஏற்றாகணும். இதற்கு நடிகர் அஜித் அவர்கள் முறையாக அறிவிப்பு வெளியிடணுன்றது தான் அந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். காலையில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இப்போ கடலூர் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து வாகனங்களை திருடி பாலபிஷேகம் செஞ்சக்கூடிய நிகழ்வுகள் வந்து பால்முகர் தரப்பில் இருந்து புகாராக வந்திருக்கு. இருந்தாலும் இதை வந்து காவல்துறைக்கு கொண்டு போனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் காவல்துறை தரப்பில் நாங்கள் புகார் கொடுக்கல. சம்மந்தப்பட்ட இளைஞர்கள்லாம் முதல்ல இதை உணரணும். அவர்களுடைய ரசிகர்கள் தான் நிறைய இன்றைக்கி அந்த காணொலி காட்சியே இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் வைரலாகிக்கிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, வயிறு பத்திட்டு எறியுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் அங்கே கண் விழித்து பணியாற்றுகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் எங்கள் குடும்பத்தில் சுகதுக்க நிகழ்வுகளெல்லாம் கடந்து பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கு பால் தடை இல்லாமல் கிடைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலை திருடி பாலபிஷேகம் பண்ணும்போது அன்றைக்கி அந்த முகவருடைய உழைப்பு வருமானம் இழப்பு
இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையை தரும் அப்படின்றத அந்த துறை சார்ந்தவனாகவும் அந்த துறை சார்ந்த அமைப்பின் தலைவராகவும் இதை நான் நன்கு உணர்கிறேன். சம்மந்தப்பட்டவர்களும் இதை உணர வேண்டும். அஜித் ரசிகர்கள் தான் பாலை திருடுறாங்களா சார்? இல்லை, அஜித் ரசிகர்களும் அவருடைய ரசிகர்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது நடிகர் ரஜினிகாந்துடைய ரசிகர்களாகட்டும், நடிகர் விஜயுடைய ரசிகர்களாகட்டும், சூர்யாவுடைய ரசிகர்களாகட்டும், முன்னணி திரைப்பட நடிகர்களுடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் நாங்கள் கபாலிலேருந்து காலா, எந்திரன் 2.0 இது போன்ற இதாகட்டும், விஜயுடைய தெரி, பிகில் உள்ளிட்ட படங்களாகட்டும், இந்த மாதிரியான முன்னணி திரைப்படங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வார காலத்துக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுங்க, ஒரு அறிவிப்பு வெளியிடுங்கன்னு. இது சம்மந்தமாக கூட பார்த்தீங்கன்னா 2016 தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நிர்வாகிகளை நாங்கள் நேரில் சந்தித்து எங்கள் சங்கத்து சார்பில் இந்த மனுவை கொடுத்தோம். என்னென்னா, உங்கள் சங்கத்தில் நடிகர் சங்கத்தில் எந்தெந்த நடிகர்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய ரசிகர்களை பாலபின் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லி நீங்கள் கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வந்து அவங்க செயற்குழு கூட்டம் கூட்டி அதை விவாதித்து எங்கள் சங்கத்துடைய கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய கடிதமும் எங்களுக்கு அமைச்சிருக்காங்க 2016. நாங்களும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் எந்த நடிகருமே செய்யாத சூழலில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜூனியர் NTR வந்து அப்போ அவருடைய ஒரு படம் வெளியாச்சு. அப்படம் வெளியாகும் போது உடனடியாக அவர் அறிவிப்பு வெளியிட்டார். என்னுடைய ரசிகர்கள் ஏன்னா அங்கே இங்கே பாலபிஷேகம் மட்டும் தான் பண்ணுவாங்க, அங்கே வந்து கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க, மாடு வெட்டுறதெல்லாம். ஸோ இது போன்ற நிகழ்வுகள்லாம் பண்ணக்கூடாது, இது காட்டுமிராண்டித்தனம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதற்கு பதிலாக ரத்த தானம் பண்ணலாம், உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் அறிவிப்பு வெளியிட்டார். நாங்கள் அதை அவருக்கு நன்றி தெரிவித்தோம். ஏன்னா தமிழகத்தில் இருந்து ரசிகர்கள் என்கின்ற மாபெரும் சக்தியை தங்களுடைய பட வசூலுக்காகவும் வருமானத்துக்காகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நடிகர்கள் அவர்கள் நல்வழிப்படுத்த தயங்குறாங்கன்றதான் இதில் வேதனைக்குரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ மதிப்புள்ள பால் இன்றைக்கி திருட்டு போயிருக்கு, எத்தனை லிட்டர் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு வந்திருக்குங்க? இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம கணக்கு வந்த வரைக்கும் ஒரு 500 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பால் திருட்டு போயிருக்கும் வந்த கணக்குப்படி. இன்னும் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ போயிருக்குன்றது நம்ம கணக்கு வரல, தோராயமாக தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ ரசிகர்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் அஜித்தை போய் குறை சொல்கிறது சரியா இருக்குமா சார்? அஜித் தான் போய் பாலெல்லாம் திருடி அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இப்போ எந்த ஒரு இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். இப்போ ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கேன், எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தவறு செஞ்சாருன்னா தலைவர் என்கின்ற முறையில் நான் தான் அதுக்கு பொறுப்பாக முடியும். ரைட்டு, மன்றத்தையே நான் கலைச்சிட்டேனே. மன்றத்தையே அவர் இந்த 2017 நாங்கள் சுரேஷ் சந்திராட்ட பேசும்போது அவர் அதான் சொன்னார், மன்றமே கிடையாதுன்னு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் தானே இன்னைக்கு உலகளாவிய யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு எப்படி சார் அவர் பொறுப்பாக? நிச்சயமாக அவர் தான் பொறுப்பாக முடியும். அவருடைய படத்துக்கு தானே செலவு பண்ணுறாங்க, அவருடைய படத்தை தானே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. மன்றம் வேணாம்னு சொல்லிட்டாரு, கட் அவுட் வைக்காதீங்க, என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, எந்த நடிகருமே சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நீங்கள் வாங்க படம் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், நான் என்னுடைய தொழிலை பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போய் அவரை போயிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு சொன்னால் எப்படி சார்? இதே நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருடைய ரசிகர்கள் எவ்வளோ பேர், இப்போ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் யாரும் பாலபிஷேகம் பண்ணுறது இல்லையே, பால திருடி பண்ணுறது இல்லையே. இன்றைக்கி நற்பணி, உடல் உறுப்பு தானம், ரத்த தானம் போன்ற பல்வேறு நற்பணிகளை செய்கிறாங்க. இதே சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, அவருடைய ரசிகர்கள் வந்து மரக்கன்று நடுறது, தலைக்கவசம் கொடுக்கறது போன்ற விழிப்புணர்வுகளை பண்ணுறாங்க. அது முதல்ல வந்து ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரசிகர்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. நாங்கள் அதனால தான் அஜித்துக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகருக்குமே நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் திரைப்படங்கள் வெளியீடை வந்து கோலாகலமாக கொண்டாடுங்க, விழாக்கோலம் எடுத்து கொண்டாடுங்க, வேண்டாங்களா மறுக்கல, உங்கள் சந்தோஷத்தில் நாங்கள் தடை பண்ணவே இல்லை. ஆனால் கட்ட உயிரற்ற கட்டவர்களுக்கு பாலபிஷேகம் பண்ணி பாலை வீணாக்கிறது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு வார காலம் ரத்த தான முகாம் நடத்துங்க, சம்மந்தப்பட்ட திரையரங்கு வளாகங்களில் ரத்த தான விழிப்புணர்வு முகாம் நடத்துங்க, ரத்த தான முகாம் நடத்துங்க, உடல் உறுப்பு தான முகாம் நடத்துங்க, மது சிகரெட் போன்ற போதை வசதிகளுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம் நடத்துங்க. அப்போ இந்த ஒரு வார காலம் அங்கே முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும் போது இது போன்ற விழிப்புணர்வுகளை நடத்துனாங்க அப்படின்னா அந்த பிஞ்சு மனசில் பதியும், அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நடிகர் அஜித்தோ, நடிகர் விஜயோ, சூர்யாவோ, இல்லை ரஜினிகாந்தோ சொல்லும்போது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் கேட்பாங்க. திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களையோ அல்லது காட்சிகளையோ அப்படியே கடைபிடிக்கிறாங்க. அது ஹேர் ஸ்டைலேருந்து, ட்ரெஸ்ஸிலேருந்து, வண்டியிலேருந்து பல்வேறு விஷயங்களை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. அப்போது நல்ல விஷயங்கள் தங்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஒரு நடிகர் சொல்லும்போது நிச்சயமாக அதையும் கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி செஞ்சால் தான் விடை கிடைக்கும். முயற்சியே செய்யாமல் நான் சொன்னால் ரசிகர் கேட்க மாட்டாங்க,
அவங்க இஷ்டப்படி பண்ணுறாங்க, எனக்கு ரசீது மன்றம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய பொறுப்பற்ற தன்மையாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அஜித்தை பற்றி பேசலாம், இந்த நேரத்தில் அஜித்தை பற்றி பேசுனா எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பேசுகிறீங்களா? அஜித் ரசிகர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நடிகர் ரஜினிகாந்தனுடைய கபாலி படம் வெளியீட்டின் போதும் அப்போவும் அதை தான் சொன்னாங்க. நடிகர் சூர்யாவுடைய படம் வெளியீட்டின் போதும் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கும் போதும் அதை தான் சொன்னாங்க. விஜயுடைய படம் வெளியீட்டின் போதும் அதே தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து படம் வெளியீட்டின் போது மட்டுமே நாங்கள் இதை முன்னெடுக்கிறது இல்லை, ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே அவர்களுக்கு பதிவு தபால் வாயிலாகவும் முதல்ல நேரில் சந்தித்து மனு கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்து அது சம்மந்தம் அறிக்கை கொடுக்க சொல்கிறோம். அவங்கள சந்திக்க முடியாத பட்சத்தில் பதிவு தபால் வாயிலாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு அவங்கள அணுகி இளைஞர்கள் நல்வழிப்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை அங்கே தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி முடியாத ஒரு சூழலில் தான் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அது கூட நேற்று வலிமை பட வெளியீட்டின் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் முகவர்கள் தான் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தமிழகம் முழுக்க 1.5 லட்சம் முகவர்கள் இருக்காங்க. நான் 1.5 லட்சம் முகவர்களை நேரடியாக போய் சந்திச்சு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க நான் சொல்ல முடியாது. இன்றைக்கி சக்தி மிகுந்த ஆயுதமாக இருக்கக்கூடியது ஊடகங்கள், ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைதள ஊடகங்கள். ஸோ இந்த ஊடகங்கள் மூலமாக நான் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது தான் எங்கள் முகவர்களையும் மூளை முடுக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்களை போய் சென்றடையும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு எங்கள் முகவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக நீங்கள் விழிப்போடு இருந்துக்கங்க. ஏன்னா காவல்துறை தரப்பில் நம்ம புகார் மனு அளிக்கும்போது அவங்க புகார் எடுத்துக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா முகவர்கள் கடைகளுக்கு வெளியில் இறக்கி வைக்கப்பட்டு போகுது பால். நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து பால் இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. முகவர்கள் 4, 4.5 மணிக்கு கடைகளுக்கு வந்து நாங்கள் பால் விநியோகம் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் காவல்துறைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. கடைகளை உடைத்து பாலை திருடினாங்கன்னா நம்ம அதை நடவடிக்கை எடுப்போன்றது தான் காவல்துறை தரப்பில் இருக்குது. அப்போது காவல்துறை தரப்பில் மட்டுமே நம்ம தொடர்ந்து குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும், நமக்கு நாமாக இருந்து கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் தான் முகவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கணும். நீங்கள் ஒரு வார காலத்திற்கு சுழற்சி முறையில் ஒரு நைட் ரவுண்ட்ஸ் போங்க. ஏன்னா பால் திருட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம அவஸ்தப்படுறதை விட முன்னெச்சரிக்கை நடந்து கொண்டதுக்காக தான் இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட சூழ்நிலையிலேயே வாகனத்தில் ஏற்றிட்டு போகிற பாலையே திருடக்கூடிய நிகழ்வை நீங்கள் கண்கூட பார்த்தீங்க. கடைக்கு முன்னாடி இறக்கி வைக்கப்பட்ட பாலை திருடினது போய் ரோட்டில் போய்கிட்டு இருக்க பால் விநியோகம் செய்ய போய்கிட்டு வாகனத்தில் ஏறி பாலை திருடுறாங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த இடத்துல திரண்டுருக்காங்க. பால் விநியோகம் செய்யப்படக்கூடிய வாகனத்தில் 2 மட்டும்தான் இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மத்தியில் 2 என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இந்த மாதிரி FDFS சொல்லக்கூடிய முதல் நாள் முதல் காட்சியெல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் நடக்குது எல்லா நடிகர்களுக்கும். அப்போ பொதுவாக வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறதோ இல்லை அந்த கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க சொல்கிறதோ ஒரு டிமாண்ட் இருக்கும். இதில் உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போது நேற்று அதான் இன்று நள்ளிரவில் நடந்த இந்த காணொலி காட்சியை வச்சு நாங்கள் நீதிமன்றத்தை அணுகலான்ற முடிவில் இருக்கோம். ஏன்னா அந்ததில் யார் யார் பாலை திருடினாங்க, எந்த திரையரங்க வளாகத்தில் நடந்ததுன்றது அந்த காணொலியில் இருக்குது. ஸோ சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு பயணமாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நள்ளிரவில் காட்சிகள் வெளியிடுறது, ஏன்னா பகலில் காட்சி வெளியிட்டால் கூட கொண்டாட்டங்கள் இருக்கும், இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் கொஞ்சம் தடுக்கப்படும். ஏன்னா நள்ளிரவில் பொதுமக்கள் நடமாட்டமே இல்லாத சூழ்நிலை, ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, பெரிய அளவுக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்போது அங்கே குற்றங்கள் குறைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. தட்டி கேட்கறது ஆள் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு துணிச்சல் அந்த இடத்துல இருக்கும். இதே பகல் நேரத்தில்னா ஐயோ நம்ம சொந்தக்காரங்க பார்த்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துருவாங்கன்ற ஒரு அச்ச உணர்வு இளைஞர்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். எனவே அந்த நள்ளிரவு காட்சிகள் அதிகாலை காட்சிகளை முற்றிலுமாக தடை செய்யணும். வழக்கமாக திரையரங்கு வளாகத்தில் திரையரங்குகளில் என்ன காட்சிகள் வெளியிடப்படுமோ அந்த காட்சிகள் மட்டும்தான் வெளியிடணும். சிறப்பு காட்சிகள் வெளியிடக்கூடாது அப்படின்றதையும் தமிழக அரசு உத்தரவாக பிறப்பிக்கணும். தமிழக அரசுடைய வரி வருவாயாக மட்டும் பார்க்காம திரைப்பட நடிகர்கள் திரைத்துறை சார்ந்த ஒரு வருமானமாக மட்டும் பார்க்காம அடுத்த தலைமுறை நல்வழியில் போகணும், இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தை சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். யாரை சார் கைது பண்ணுவாங்க? இப்போ கைது செய்யணும்னா சம்மந்தப்பட்ட இப்போ பால் திருடு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் கைது செஞ்சாகணும். ஏன்னா இப்போ அது கண்கூட காணொலி பதிவிலே இருக்குது. அந்த காணொலி பதிவோடு நம்ம புகார் மனு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை சட்ட ஆலோசகர் கலந்தாலோசித்து புகார் மனு அளிப்பது நீதிமன்றத்தில் நாடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா குற்றச்சாட்டுகளையும் அஜித் மேலே வச்சுங்க, கைது பண்ணும்போது மட்டும் அஜித் ரசிகர்களை சொல்கிறீங்களே?
அதாவது முதல்ல யார் சம்மந்தப்பட்டவங்க தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் நம்ம கைது செய்வதற்கான நடவடிக்கையை நம்ம செஞ்சாக முடியும். நீங்களே முன்னாடி சொன்னீங்க, நடிகர் ரஜினி அஜித்தா வந்து பாலாபிஷேகம் செய்ய சொன்னார், அவருக்கு ரசீது மன்றமே கிடையாதுன்னு சொல்லி. அதை தான் இப்போ நம்மளும் சொல்கிறோம். அவர் சொல்லலை, சொல்லாத விஷயத்தை இவங்க செய்கிறாங்க. அதை தடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார், தட்டி கேட்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அதை தான் அவர் செய்யலைன்றதை நம்ம அவர் மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறோமே தவிர, மற்றபடி அவர் தூண்டி விடுறாருன்றதை நம்ம குற்றச்சாட்டாக முன்வைக்கலை. எந்த ஒரு நடிகர்களையுமே நம்ம ரசிகர்களை தூண்டி விடுறாங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதை நம்ம தெளிவாக இருக்கோம். ஏன்னா தவறு செய்தவர்களை விட தவறு செய்ய தூண்டுபவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள்ன்றது தான் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யார் பாலை திருடி பாலாபிஷேகம் பண்ணாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே அடுத்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஆகா நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாயும் நம்ம மேலே, அப்போ நம்ம இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும்.